அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறை வசனம். நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யென கருதியோர் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். திருக்குர்ஆன் அல் பக்ரா 2வது அத்தியாயம் 39வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை நம்ப மறுத்தல் அல்லது நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப மறுத்தல் அல்லது அவனுடைய கட்டளைகளை மறுத்தல், இந்நிலைகளில் எவன் இருக்கின்றானோ அவன் இறை மறுப்பாளன், அதாவது இறைவனை ஏற்க மறுப்பவன். இத்தகைய நிலையில் உள்ளவனும் இறைவனுடைய கட்டளைகள் இக்காலத்திற்கு பொருந்தாதவை, அவையெல்லாம் பொய்யான அர்த்தம் சொல்லக்கூடியவை என்ற எண்ணத்தில் இறை வார்த்தைகளை ஏற்க மறுப்பவனும் நரகத்திற்கு உரியவர்கள் என்பதை இவ்வசனம் தெளிவுபடுத்துகின்றது. அன்பானவர்களே, மேலும் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற எச்சரிக்கையையும் இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். ஒருவன் சொர்க்கத்திற்குரியவனாக ஆக வேண்டுமென்றால் அவன் அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும். அவனுடைய வார்த்தைகளை உண்மை என ஏற்று அதன் அடிப்படையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை இவ்வசனம் நமக்கு போதிக்கின்றது. வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.